இந்திய பார் கவுன்சிலின் சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து டெல்லியில் நடைபெறவுள்ள பேரணியில் தமிழக வழக்கறிஞர்கள் பெருந்திரளாக பங்கேற்கவுள்ளனர். நீதிமன்ற புறக்கணிப்பு, சட்டநகல் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடவும், விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபட தமிழ்நாடு வழக்கறிஞர் கூட்டு நடவடிக்கை கவுன்சில் அவசர செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் அந்நிய வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய அனுமதிப்பது, பார் கவுன்சிலின் அதிகாரங்களில் தலையிடுவது, வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை என்ற பெயரில் 3 லட்சம் 5 லட்சம் வரை அபராதம் விதிப்பது போன்ற சட்ட கமிஷன் கொண்டு வந்த திருத்தங்களை கண்டித்து 21 மற்றும் 22 தேதிகளில் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடவிருப்பதாகவும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய வேண்டுகோளின்படி, அவங்க ஆக்ஷன் பிளான் படி வருகின்ற 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் 2 நாட்கள் தமிழ்நாட்டில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய வேண்டுகோள்படி நீதிமன்ற புறக்கணிப்பு நடக்கிறது. 3ஆம் தேதி ஜந்தர் மந்திரில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்திலேயும் அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் அந்த போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து ஒரு நாள் போராட்டம்